பார்க்கறது நம்ம சதுரகிரி இருக்கையில் உள்ள புளியல் பொடி. இதில் இருக்க மூலப்பொருட்கள் என்னென்னா, சீயக்காய், நாட்டு சீயக்காய், அரப்பு நாட்டு அரப்பு, வெந்தயம், நாட்டு பூச்சிக்காய், பாசிப்பயிறு, வெட்டிவேறு, செம்பருத்தி, நெல்லிக்காய், கார்போகரிசி, சந்தன சக்கை, இது மாதிரி நிறைய மூலிகைகள் அதிகமாக போட்டிருக்கோம். இதில் மெயின் என்னென்னா வந்துங்க, பூச்சிக்காயை வந்து கொட்டையை நீக்கி காய வச்சு அது தனியாகவே அரைச்சி அந்த நாட்டு பூந்திக்காயை வந்து நல்லா காய வச்சு அரைச்சிட்டு அதில் மேற்கண்ட மூலிகைகள் பொடி எவ்வளோ இருக்கோ அதுக்கு வந்து இப்போ 5 கிலோ இருந்துச்சுன்னா ஒரு 2 கிலோ 2.5 கிலோ இந்த பூந்திக்காய் பொடியை கலந்துட்டு இப்படியே வச்சுருக்கோம். அதனால் நுர உங்களுக்கு நல்லா வரும், நல்லா அழுக்கு போகும், நல்லாயிருக்கும். இது எப்படி நுர வருது உங்களுக்குங்கிறத வந்து இந்த வீடியோவில் காமிக்கப்போம். பொடி இது தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன், இப்போ கையில் தேய்ச்சி காமிக்கிறேன், உங்களுக்கு எந்தளவுக்கு நுர வருதுன்னு பாருங்கள். சும்மா மெதுவாக தான் தைக்கிறேன், அதிகமாக தான் தைக்கல. எந்தளவுக்கு நுர வந்துருக்கு பாருங்கள், இப்போ அதிகமாக தைக்கிறேன் பாருங்கள். இப்போ எந்தளவுக்கு நுர வந்துருக்கு பாருங்கள். பொடி குளியல் பொடி ரெண்டும் ஒரே தான். இதை வந்து நான் தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன், தலைக்கு தேய்ச்சி காமிக்கிறேன், இது எப்படி நுர வருதுன்னு பாருங்கள். தலையில் தேய்ச்சது பாருங்கள் எவ்வளோ நுர வருது, நல்லா நுர வரும். எண்ணெய் தேய்ச்சி குளித்தாலும் நல்லா சுத்தமாக உங்களுக்கு அழுக்கு எடுத்துடும்.